நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் குரூப் 4 ரிசல்ட்டு வெளியிட்டதுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை. இதற்கெல்லாம் என்னதான் முற்றிலும் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இதில் வந்து தலையிட்டு சுமூகமாக, அதாவது எங்கே தப்பு நடந்திருக்கோ அங்கே வந்து சரியான ஒரு விசாரணை செய்து விசாரணையில் வந்து முறைகேடுகள் செய்பவர்கள் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து குரூப் 4 தேர்வுகள் மீண்டும் வந்து கோரிக்கை வைக்கின்றனர் நண்பர்களே. எனவே வந்து இது கண்டிப்பாக டிஎன்பிசிக்கும் சரி நம்ம தமிழக அரசுக்கும் சரி இதை கரெக்டாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம குரூப் 4 தேர்வர்கள் நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது இந்த ரிசல்ட்டில், சரிங்களா? ஸோ அதால் வந்து இப்படி வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து குரூப் 4 தேர்வர்கள் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளனர். எனவே இது வந்து சீக்கிரத்தில் தமிழக அரசும் டிஎன்பிசியும் தலையிட்டு எங்கே தவறுகள் நடந்திருக்கோ அங்கே வந்து விசாரித்து குற்றம் செய்தவர்கள் வந்து தண்டிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி குரூப் 4 தேர்வர்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.